ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரமான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல விதமான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்ட வரையை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரமான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலுமே தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்கள் விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரலாக தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வேக்கன் சர்வீஸா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பிடிஎஃப் முறையில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணப்படும். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வரையான வேலை வாய்ப்பு என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக அறிவிச்சாச்சு. வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு, நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதோட லிங்க் டீடெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் நேம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவு எழுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பல விதமான கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் வந்து பிரிஞ்சு உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து எல்லாமே வந்து சூப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ முடிச்சிங்க தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 30 வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஜாப் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவு எழுத்தர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்ல சொல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எழுதுற வேலையாக தான் அங்கே இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி, ஸ்டார்டிங் சேலரி 16,000 கொடுப்பாங்க. அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல விதமான இது வந்து இருக்குது. பத்திர ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். நிறைய விதமான அலவன்ஸ் வந்து நிறையாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி, ஸ்டார்டிங் சேலரி 16,000 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட்டுக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்ல இருந்து அலவன்ஸ் எல்லாமே ஒன்று பண்ணால் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் ஏர் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். போனதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்லாம் ஒன் பண்ணால் கொடுத்துருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தரமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அவைலபிளாக இருக்குது, தரமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.